டைவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைவர்சிட்டியை வந்து குவாலிட்டி ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங் டிஃப்ரெண்ட் ஆர் வேரிடுன்னு சொல்லுவோம். வேற்றுமை தான் டைவர்சிட்டி. யூனிட் இன் டைவர்சிட்டினா வேற்றுமையில் ஒற்றுமை. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து எப்படி வேரியாக இருக்குன்னா ரேஸு, ஜெண்டர், ரிலீஜியஸு, பாலிட்டிக்கல் பிலீஃப்ஸ் இது எல்லாமே வேறு வேறையாக தான் இருக்கும். ஆனால் ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் வந்து யூனிக்காக இருக்காங்க. அதனால் வந்து தனித்தனி தனித்தன்மையோடு இருக்கிறதால இப்படி இருக்குது. டைவர்சிட்டி இன் இந்தியா அப்படின்ன போதுனா ஏன்ஷியன் டைம்ஸ்லேருந்து பீப்புள்லேருந்து வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்லேருந்து வந்து இங்கே இந்தியாவில் செட்டில் ஆகிருக்காங்க. பல காரணத்துக்காக டிஃப்ரெண்ட் ரீஜன் வந்து என்னென்னா அவங்களோட யூனிக் கல்ச்சரோடய அது டெவலப் ஆகுது ஒரு ஒரு ஏரியா. அப்போ ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் ஒரு பிளேஸோட கல்ச்சரு அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஜியாகிரபிக்கல், எக்கனாமிக், ரிலீஜியஸ், கல்ச்சரல் டைவர்சிட்டி இது எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக இருக்கும். அப்போ ஜியாகிரபிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னும் போதுன்னா ஆறு மெயின் ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் இருக்குது. நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் இருக்குது, பிளெயின்ஸ் இருக்குது, கிரேட் இந்தியன் டெசர்ட் இருக்குது, கோஸ்டல் பிளெயின்ஸ் இருக்குது, இந்தியன் பெனின்சுலர் பிளாட்டியூ இருக்குது, ஐலாண்ட் இருக்குது. பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜியாகிரபிக்கல் ஏரியாஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க வாழ தொடங்கிட்டாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, ட்ரெஸ்ஸில் மட்டும் டிஃப்ரென்ஸ் இல்லை, அவங்களோட என்ன சாப்பாடு சாப்பிடணும், அவங்களோட வே ஆஃப் லிவிங்கு, என்ன கஷ்டம் அவங்க ஃபாலோ பண்ணணும் இது எல்லாமே வந்து அந்த ஜியாகிரபிக்கல் ஏரியா அந்த சூழ்நிலை வந்து அதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, கோல்டு பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் இதெல்லாம் வந்து நிறைய வந்து மீட்டு மில்க் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் ஈட் பண்ணுவாங்க வின்டரில். ஏன்னா வந்து அங்கே க்ராப்ஸ் வந்து நிறைய விளையாது வின்டர் சீசனில். ஸோ அவங்க இந்த மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. கோஸ்டல் ஏரியா இருக்கவங்க வந்து ரைஸு, ஃபிஷ்ஷு, கோக்கனட்டு அங்கே லோக்கலில் என்ன கிடைக்குமோ அதை சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி அந்த குக்கு ஃபுட்டு வந்து ஸ்பைசஸ் நிறைய காரம் அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. எக்கனாமிக் டைவர்சிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவோட இது நார்தர்ன் பிளெயின்ஸில் வந்து ரொம்ப வளமாக இருக்கும். அப்போ வந்து அந்த ஏரியாவில் என்ன நடக்கும், அக்ரிகல்ச்சர் தான் அங்கே மெயின் ஆக்குபேஷனாக இருக்கும். கேரளா, ஆந்திரப்பிரதேஷ், தமிழ்நாடு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் விளையும். பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ்லாம் வந்து வீட்டு விளையும், அதாவது கோதுமை விளையும். அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் வந்து கேரளா, தமிழ்நாடு இருக்கிற கோஸ்டல் ஏரியாஸில் வந்துன்னா அவங்களோட ஆக்டிவிட்டி நம்ம மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்காலெல்லாம் வந்து ஃபிஷிங், மீன்பிடி தொழில் தான் அவங்களுக்கு முக்கியமான தொழிலாக இருக்கும். அதே லடாக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமான அக்ரிகல்ச்சர் இருக்கும். அங்கே ஃபுல்லாகவே ஒரு வருஷம் ஃபுல்லாக நிறைய மாதம் வந்து அங்கே கவர்டு ஸ்னோவாகவே இருக்கும். அப்போ அங்கே வந்து ரெயின்ஃபாலும் இருக்காது. அப்போ என்ன நடக்கும், அங்கே யாக்ஸு, ஷீப்பு இதை தான் வளர்ப்பாங்க, அதுதான் முக்கியமான தொழிலாக இருக்கும். காஷ்மீர் கோட்ஸு இதெல்லாம் வந்து ஹை எக்ஸ்பென்சிவ் பேஷ்னிமா உள்ள வந்து ஆப்ரிகாட்ஸு அதை விலை வச்சு அதை வந்து மெயின் எக்ஸ்போர்ட்டாக அவங்க வச்சுப்பாங்க. ஈஸ்டர்ன் சவுத் ஈஸ்டர்ன் ராஜஸ்தானில் வந்து என்னென்னா ஜோவர், பஜ்ரா, மெய்ஸு, ஆயில் சீடு, வீட் இதெல்லாம் விளையும். அப்போ வந்து அந்த ட்ரை ஏரியாவில் இது தான் கிடைக்கும். ஸோ அப்போ அதை தான் வந்து அவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கேமல் தான் வந்து அவங்க வளர்ப்பாங்க அந்த டெசர்ட்டில். ரிலிஜியஸ் டைவர்சிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓல்டன் டைம்ஸ்லேருந்து இந்தியா வந்து நிறைய ரிலிஜன்ஸ்க்கு ஒரு புகழிடமாக, அதாவது இங்கேருந்து தான் நிறைய உதிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்துசம் அப்படிங்கிறது ஓல்டஸ்ட் ரிலிஜியன். இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, புத்திசம், ஜெயினிசம், ஜொராஸ்ட்ரியனிசம், சீக்கிசம் இது எல்லாமே நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்காங்க. அந்த மக்கள்லாம் செக்குலர் கண்ட்ரி அப்படிங்கிறதால நம்ம வந்து சிட்டிசன்ஸ் அப்படின்றது வந்துன்னா அவங்க பிடிச்ச மதத்தை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்கிறாங்க. கல்ச்சுரல் டைவர்சிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் வந்து நிறைய லாங்குவேஜ் பேசுகிறாங்க. அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க. 22 லாங்குவேஜ் வந்து 8th ஷெட்யூலில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சேர்த்திருக்காங்க. அப்போ டைவர்சிட்டி வந்து நம்மளுக்கு என்னென்னா வேற்றுமை இருந்தாலும் டைவர்சிட்டி வந்து நம்மளோட லைஃபு, நம்மளோட வாழ்வாதாரம் சிக்னிஃபிகண்ட்டாக வந்து வெரைட்டியாக இருந்தாலும் ஓப்பன் மைண்டடு, டாலரண்ட்டு, எல்லா சகிப்புத்தன்மையில வளர்த்துக்கிறோம். பெட்டர் ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இன்னொருத்தரும் ஒன்றா மதிக்கணும். அவங்களோட ரிலீஜியஸ் பிலீஃப் வேறையாக இருக்கலாம், அவங்க வியூ பாயிண்ட்டு, கஸ்டம், கல்ச்சர் வேறையாக இருந்தாலும் அவங்கள மதிக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம இந்திய நாட்டோட இறையாண்மை கொள்கை இதெல்லாம் இருக்குது அது சொல்லுவது சொல்ல வர்றது. ரிலிஜியஸ் டிஃப்ரென்சஸ், எக்கனாமிக் டிஃப்ரென்ஸ் எல்லாமே இருந்தாலும் நம்ம இந்தியன்ஸுன்ற ஸ்ட்ராங் இது வந்து நம்ம தாட் இருக்கணும். நம்ம எல்லாரும் இந்தியர்கள் அப்படிங்கிறது. ஃபிசிக்கல் பேரியர் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், நிறைய வந்து அவங்களோட சூழ்நிலை வந்து பீப்புள் வந்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வேலை தேடியோ இல்லை வேறு நிறைய விஷயத்துக்காக அவங்களோட வாழ்வாதாரம் அது இதுன்னு நிறைய விஷயம் இருக்குது. வேலை மட்டும் காரணம் கிடையாது, அவங்களோட லைஃப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ
நம்ம சுதந்திர இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம எல்லாமே இந்தியர்கள்ன்ற இது இருக்கணும், இன்னொருத்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், கல்ச்சரல் பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி வந்து ஒற்றுமையாக இருந்து பாடுபட்டதுனால தான் பிரிட்டிஷை வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. சுதந்திரத்துக்கு முன்னாடி அவங்களை விரட்டுறதுக்கான காரணம் நம்மளோட ஒற்றுமை தான். இண்டோ சைனா வார் 1962 நடந்தது, கார்கில் வார் 1999 நடந்தது. இதை மாதிரி நேச்சுரல் கெலாமிட்டிஸு, ஃப்ளட்ஸு, இது எல்லாமே எர்த்குவேக்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஒற்றுமையை தான் காரணம். இந்த இவ்வளோ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான இது சாத்தியம் எப்படின்னா நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம்.